இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு பக்கத்துல இருக்கிற கட்டிக்குளம்ங்கிற ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இது சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு காரணம், இந்த ஊர்ல நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க, சிலர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதாவது சூட்டுக்கோள் ராமலிங்கம் சுவாமிகள், மாயாண்டி சித்தர், சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகள், சிலம்பு சுவாமி, பொன்னியம்மாள், ராமணத்தியம்மாள், சிந்துபாட்டியம்மாள்னு நிறைய சித்தர்கள் நடமாடியதாலையும் அவங்களோட அருளாசி எப்பவும் இங்க கிடைக்கிறதாலையும் இத புண்ணிய பூமின்னு சொல்றது பொருத்தமா தான் இருக்கும்னு தோணுது. கட்டிக்குள ஊருக்கு வந்ததுமே நம்ம காருக்கு வழிகாட்டியபடியே பைக்ல ஒருத்தர் முன்னாடி போனாரு. அவரை தொடர்ந்து நம்ம கார் போய்கிட்டு இருந்துச்சு. ஸ்பாட்டுக்கு வந்த சுரேஷ் வீடு மாதிரி இருந்த ஒரு இடத்துக்கு போனாரு. இது மாயாண்டி சித்தர் பிறந்த வீடுன்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்குள்ள போன நம்ம தொகுப்பாளர் சுரேஷ சேகருங்கிறவரும் ஊர்க்காரங்க சிலரும் வரவேற்றாங்க. அங்க இருந்த பூசாரி மாயாண்டி சித்தரோட சிலைக்கு பூஜைகளை செய்தாரு. இந்த மாயாண்டி சித்தர் ஒரு பிறவி சித்தரா, அதாவது சின்ன வயசிலிருந்தே இறைவன் அருளால பல சித்து வேலைகள் செய்துகிட்டு இருந்தாரா. அதுக்கு ஆதாரமா காக்காய்களை மயங்க வச்சு மறுபடியும் பறக்க வச்ச சித்து வேலையை பத்தி சொன்னாரு சேகர். சாமி அவதரித்து தவழ்ந்த இடம், அதாவது மாயாண்டி சித்தர் இங்க தான் பிறந்த, இந்த இடம் தான் பிறந்து வளர்ந்த இடம். தன்னுடைய 7 வயதுல தன்னுடைய தாய்க்கு யார் என்பதை உணர்த்திய இடம் இது முன்னாடி. அதான் அப்படி என்ன பண்ணாரு, புழுங்கள் அவிச்சு விரிப்பாங்க, கிராமங்கள் நெல் அவிச்சு விரிச்சு போடுவாங்க, பறவைகள் வந்து மேயாம காவல்கான்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாமிகிட்ட சொல்லிட்டு குளத்துக்கு தண்ணி எடுக்க போறாங்க. திரும்பி வர சாமி தவத்தில் இருக்காங்க, காக்கா பூரம் புழுங்களை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அடப்பாவி என்னடா இதை பூரம் போது புழுங்களை மேய விட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிறேன், என்னம்மா செய்யணும் விரட்டி விடுன்னு சொல்கிறேன். இவர் மீன் தவநிலைக்கு போய் கையை ஒங்குறார, காக பூரம் துடிச்சிக்கிட்டு இருக்குது எல்லா காகையும் துடிச்சா. திருப்பி வந்துட்டு வீட்டுக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே வந்து திரும்பி பார்த்துட்டு காகம் பூரம் துடிச்சிருக்கு பார்த்துட்டு இறக்கம் உண்டு தாயே, நான் என்ன விரட்டத்தான் சொன்னேன், பாவம் பூரம் அடிச்சுட்டு போயிடா பாவம்டா, நம்ம வந்து பூசை வைக்கிற குளத்துள்ள பிறந்துட்டு உயிர்களை கொள்ளக்கூடாது அப்படின்னு, என்னம்மா செய்யணும் இது பூரம் பறக்க விடப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அறியாமை தெரிஞ்சு திருப்பி கண்ணை முடி தவந்துட்டு ஒவ்வொரு காயும் தடவி பறக்க விட்டோம், காகைகள் பறந்து போயிடுது. அந்த இளமை பருவத்தில் தன்னுடைய தாய்க்கு யார் என்பதை உணர்த்துகிறார். இவர் பேரு கணேசன். இவர் மாயாண்டி சித்தரோட அருளால பிறந்தவரா. அது எப்படி நடந்ததுங்கிற விஷயத்த நம்ம கிட்ட சொன்னாரு கணேசன். எங்க அம்மா என்னை பெற்ற தாய், அவருக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு முன்னாடியும் குழந்தை இல்லை. அப்போ அவங்க அம்மான்னு தான் சொல்லுவாங்க மாயாண்டி சாமியை வந்து உள்ளூர்லேயே ஒரே ஊர் இல்லையா, அம்மான்னா மாமான்னு அர்த்தம், அம்மா ஆண் அம்மான் அம்மான். அப்பா எனக்கு குழந்தையே இல்லையே அம்மா, குழந்தை வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து சிலோன் வகையில் கங்காணி வகையரா இவங்க, அதனால் மருமகங்கிறனால அடி கொங்காணி வேத்தி உனக்கு 2 குழந்தை இருக்கு, நீ போய் ராமேஸ்வரத்தில் குளிச்சு முழுகி சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 2 முத்து சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஆசைப்பட்டு 5 முத்தை சாப்பிட்டுருக்குறாங்க. உங்கள் அம்மா 5 முத்து சாப்பிட்ருக்காங்க. ஆனால் 5 குழந்தையும் பிறந்ததே 2 பேர் தான் நிலைத்திருந்தாங்க. இப்போ அவர் முதல்ல வரம் கொடுத்துட்டீங்க சாமி, நான் என்ன செய்ய அம்மானுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ஆண்டி பேலுக்கு நீ என்ன தரப்போகிற, அன்னதானம் போடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அதன்படி அந்த தவம் செய்த கற்பனைந்தல்ல தை மாதம் பூசத்துக்கு இதுவரை இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளாக இருக்கும். எங்கள் அண்ணன் அவருக்கு முந்தினவரெலாம் பிறந்து இருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து போட்டுகிட்டே வர்றாங்க, நாங்கள் இன்னும் தொடர்ந்து அதை நடத்திக்கிட்டே இருக்கோம். மாயாண்டி சித்தரோட சின்ன வயசில் இந்த கோயிலில் தான் ஒரு கருணாகம் அவர் உடம்பை சுற்றிக்கிட்டு இருந்துச்சான்.
அந்த கதையை விளக்கமா சொன்னாரு சேகர். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அடுத்ததா கருப்புசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கணேசனும் மத்தவங்களும் கூடவே வந்தாங்க. இந்த கோயிலோட தோற்றமும் அங்க இருந்த அமைதியும் ஏதோ அமானுஷ்யமான இடத்துக்கு வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. வெளியில ரெண்டு பக்கமும் ரெண்டு பூதத்தோட சிலைகள் பெரிய அளவில் அமைக்கப்பட்டு அதுங்க நம்மள மிரட்டுற மாதிரியே இருந்துச்சு. மாயாண்டி சித்தரோட சின்ன வயசுல இந்த கோயில்ல தான் ஒரு கருணாகம் அவர் உடம்ப சுத்திக்கிட்டு இருந்துச்சான். அந்த கதைய விளக்கமா சொன்னாரு சேகர். இந்த இடம் தான் வந்து அவர் பாம்பு நாகம் விளையாண்ட இடம். இது இது வந்து சாமியினுடைய பூசகம் பண்ணக்கூடிய திருவேட்டையனார் கோவில், கிராமத்தினுடைய பொது தெய்வம். சாமியினுடைய கட்டிகளும் மகாசித்திரம் மாயாண்டி சாமியுடைய தகப்பனார் குழந்தையாக இருக்கும். குழந்தையை தூக்கிட்டு வந்து இங்கே பூசை பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பண்ணுறாங்க. நம்ம குழந்தை இந்த இடத்துல விளையாட விட்டுட்டு அவங்க அப்பா வந்து பூசை பண்ணிக்கிட்டு இருக்கா ஐயனார் கோயிலில். பூசை பண்ணிட்டு தட்டோடு திரும்பிக்கிட்டு வரும்போது நாகம் சாமியோட குழந்தையோட தலைமையில் நின்று ஆடிக்கிட்டு இருக்கு. இவர் பதறி போய் தட்டை கீழே போட்டு என்னப்பா நாகராஜன் கையெடுத்து கும்பிட்டுறாரு. கும்பிட்டோட சாமி அப்போ கண் மூடி தவத்தில் தான் இருக்காங்க. இதே குக்குட ஆசனத்தில் தான் இருக்கா குழந்தை பருவத்திலையுமே. திருப்பி பார்த்தோன்னே கண் ஒழிச்சு பார்க்குறா, சர்ப்ப இறங்கி இந்த வழியில் இப்படியே போயிடுது. அப்புறம் ஓடி போய் மயனை ஆறி வாரி தூக்கி வைக்கிறார். தூக்கிட்டு என்னப்பா இதெல்லாம் சர்வசாதாரணம் எனக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்படி பாம்புடன் அந்த குழந்தை விளையாடப்பட்ட இடம் இந்த இடம். மாயாண்டி சித்தரோட ஜீவசமாதியை நோக்கி நம்மளை கூட்டிக்கிட்டு போனாங்க. இதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, மாயாண்டி சித்தரோட ஜீவசமாதி பல இடங்களில் இருக்குதான். கட்டிக்குளோ, மன்னார்குடி, பர்மா, இப்படி பல இடங்களில் மாயாண்டி சித்தரோட ஜீவசமாதி இருக்கிறதா சொன்னாங்க. ஏற்கனவே மன்னார்குடியில் இருக்கிற மாயாண்டி சித்தரோட ஜீவசமாதிக்கு போயிருந்தோம். அங்கே சூட்டுக்கோள் ராமலிங்கம் சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு பக்கத்திலேயே அவருடைய சீடரான மாயாண்டி சித்தரோட ஜீவசமாதி அமைஞ்சிருந்துச்சு. இந்த இடத்துல மாயாண்டி சித்தர் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்தினாருன்னோ இன்னும் பல சிறப்பு தகவல்களையும் நம்ம சுரேஷ் கிட்ட சொன்னார் அங்கே இருந்தவர். மாயாண்டி சுவாமிகள் அவர் அட்டமாசித்துகள் பெற்றவர். அந்த சித்தர் அவதரித்த ஊர் கட்டிக்குளம். ராமலிங்க சாமி எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார், எங்கே வந்தார், அவர் பேர் என்ன, ஜாதி என்ன, அதெல்லாம் தெரியாது. மகாசித்தர் மாயாண்டி சாமி அவர்கள் இந்த ஊரிலே அவதரித்தவர். அவர்கள் அவதரிக்க அருள் புரிந்தவர் ராமலிங்க அடிகள் தான். அவங்க அப்பா அம்மாத்துல உனக்கு நல்ல ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னார். அவர் அந்த காலத்திலேயே 6-7 வயசுலேயே தவ ஆற்றல் மிக்கவர். அவர் ராமநாதபுரத்து ராஜா ஒரு சாரட் அனுப்பியிருக்கிறார். யாருக்கு? மாயாண்டி சாமி. அந்த மகான் மாயாண்டி சாமியை கூட்டிகிட்டு வர சொல்கிறார் வைத்தியம் பார்க்கறதுக்காக. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அட்டமா சித்துகள்லாம் பெற்றவர் அவருங்கிறதுக்கு ப்ரூஃப். அவர் இங்கே வந்து அவர் மாயாண்டி சாமியை அந்த சேவகர்கள் வந்து உங்களை சாரட்டில் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. போங்கப்பா வர்றேன், ஐயா உங்களுக்காக தான் சாரட்டு, சீக்கிரம் வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே நீங்கள் போங்கப்பா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாரட் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் இவர் அங்கே இடையில கம்மா கரையில் உட்காந்துட்டுருக்காரு. இவங்களுக்கு முன்னாடி சாரட்டில் வந்தவங்களுக்கு முன்னாடி எப்படி போக முடியும்? இப்போ வானில் பறந்து தான் போயிருக்க முடியும். இந்த அட்டமாசத்தில் வானில் பறக்கிறது, இந்த உரு சுருக்கிறது, உரு பெருக்கிறது, கணம் குறையிறது, கணம் கூட்டுறது, இதெல்லாம் அட்டமாசத்துகளில் ஒன்றும் அந்த மாதிரி சித்து பெற்றவர். அங்கேருந்து அவர் ராமநாத ராஜாவும் இந்த வண்டி போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அவருக்கு வைத்தியம் பார்த்துட்டு வண்டி வர்றதுக்கு அவர் வெளியே வந்து நிற்கிறார். அவர் ராஜாவுக்கும் வைத்தியம் பார்த்துட்டார். அவர் அப்படி அந்த சித்து உள்ளவர் ஒரு கிணறுக்குள்ளே மூழ்கி இன்னொரு கிணறுக்குள்ளே எந்திரிச்சிருவார். இன்னொரு கிணறுல எங்கேயோ இருக்க இன்னொரு கிணறுல. அது எப்படி முடியும்? கிணறுல மூழ்கிடுவாங்க. அப்போ ஒரு சின்ன உருவமாக வண்டு மாதிரி ஒரு சிரித்து வெளியில் வந்து இன்னும் அந்த கிணத்துக்குள்ள மூழ்கிறது. அப்படி பெரிய தவாற்றல் ரயில் நிறுத்தினவர் அவர் தான். அடுத்ததா
மாயாண்டி சித்தரோட ஓவியம்னு ஒரு படத்தை காட்டினாரு சேகர். இது அவரோட அனுமதியோட வரையப்பட்ட முதல் படம்னு கூடுதலா ஒரு தகவலையும் சொன்னாரு. தவம் அடிக்கடி இருக்கும்போது அவருடைய அனுமதியுடன் வரையப்பட்ட முதல் ஓவியம் இந்த தெருவுரு. இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட்டு, இதுதான் முதல் தெருவுரு. அது பின்னாடி பின்னாடி எங்கள் ஊருக்கார் எங்களுடைய பாட்டை சிவன் சேர்வை வரையப்பட்டார். இந்த பெண் ஓவியம் வந்தார், அவளுக்கு தாத்தா வேணும், அவர் தான் வரையப்பட்டது. இங்கே ரெண்டு விநாயகர் இருக்காங்க. முன்னாடி இருக்க விநாயகர் சாமியை பிரதிஷ்டை பண்ணி 12 ஆண்டு காலம் பூசை உணர்ச்சி செஞ்ச விநாயகர் இந்த இது மகா கணபதி. இந்த நிகழ்வு தன்னுடைய பிறந்த ஊரை உலகறிய செய்த நிகழ்ச்சி. கங்கை நதியையும் காசி விஸ்வநாதரையும் அன்னபூரணி தாய் மூனையும் காமிக்கிறார். கண்ணை மூடி இது இருள ஐயா இருள போக்குனார் கண்பட திரைப்படம் மாதிரி பார்க்கிறார். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இந்த கட்டடம் புதுமையா இருந்துச்சு. மதுரையை சேர்ந்த இருளப்ப கோனார் தன்னோட ஆயுள் முடிஞ்சு போச்சுங்கிற நிலையில இருந்தப்போ அவரோட ஆயுளை நீட்டிச்சதோட அவருக்கு காசி ராமேஸ்வரத்தை உள்ளங்கையிலேயே காட்டினாராம் மாயாண்டி சித்தர். காசி விஸ்வநாதனை இளப்போனார் காமிச்ச இடம் யார் ஒருவர் அந்த இடத்த வந்து நிற்கிறார்களோ காசி ராமேஸ்வரம் போய் வந்து புண்ணியம் சேரும் சொன்ன சுவாமி இறங்கி அப்புறம் அவர் சாமி கைப்படையே செஞ்சு வழிபட்ட பள்ளி கொண்ட பெருமாள் உண்டு. இங்கே இன்னும் சில சமாதிகள் இருந்துச்சு. அங்கையெல்லாம் நம்ம சுரேஷை அழைச்சிட்டு போனாரு சேகர். மாயாண்டி சித்தரோட பேரன் கணேசன் இங்க நடக்கிற பூஜை முறைகளை பத்தி விளக்கி சொன்னாரு. அதோட மாயாண்டி சித்தர் செய்த சித்து வேலைகளை பத்தியும் நம்ம கிட்ட விவரிச்சாரு. நாங்கள் இப்போ 3 பேர் இருக்கோம். பரம்பரை மாயாண்டி சுவாமியுடைய கொள்ளுப்பேரன் நான் பேசுகிறேன். அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் மதுரை டு ராமேஸ்வரம் ட்ரெயினில் பிரயாணம் செய்யும் பொழுது சாமிகள் வந்து ட்ரெயினில் பிரயாணிக்கிறாங்க. அப்பொழுது கூட ஆசனத்தோட தியான நிலையில் இருந்து வர்றாங்க. இருந்து வரும்பொழுது அவங்கள்ட்ட டிக்கெட் இல்லை. டிக்கெட் இல்லாமல் இருக்கும்போது அந்த டிடிஆர் பரிசோதகர் வந்து இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விடும்பொழுது ஒரு இடத்துல தியானத்தில் உட்காந்துடுறாங்க. உட்காந்த பின்னாடி அந்த தியானத்தில் இருந்துடுறாங்க. திருப்பி ட்ரெயின் மூவ் ஆகும்போது பார்த்தா மூவ் ஆகலை, ட்ரெயின் புறப்படலை. இப்போ என்னப்பா கொள்ளாரு அப்படின்னு பார்க்கையில் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த கொள்ளாரும் கிடையாது. அதுக்கடுத்தபடியாக ஒரு சாமியை நம்ம இறக்கி விட்டான், அவங்க வந்து ஒரு தியான நிலையில் இருந்தது மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லாமல் சரி அந்த சாமியை தேடி பார்த்துருக்காங்க. பக்கத்தில் தியான நிலையில் இருந்திருக்காங்க. திருப்பி அவங்கள வந்து ஒரு செய்தி கேட்டிருக்காங்க. ஒரு வாக்கு காசி டு ராமேஸ்வரம் இலவச பயணம் அடியார்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பின்னாடி ட்ரெயின் தன்னால் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே ட்ரெயின் புறப்பட்டு மாயாண்டி சித்தர் ஓடு ரயில நிறுத்தியிருக்கிறாரு. இது அதிசயமா அமானுஷ்யமானு அந்த காலத்திலேயே எல்லாரும் திகைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சியில பிரபல ஆங்கில பத்திரிகையில கூட வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. சூட்டுக்குள் ராமலிங்கம் சுவாமிகள் இருந்த இடம்தான் தவம் இருக்க ஏத்த இடம்னு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து மாயாண்டி சித்தர் இங்க தவம் இருந்தாராம். இன்னொரு ஆச்சரியமான தகவலையும் நமக்கு சொன்னாங்க. அதாவது இந்த ஊர்ல 3/4 பேர் அரசாங்க வேலையில இருக்காங்களாம். இதுக்கு மாயாண்டி சித்தரோட அருளாசிதான் காரணம்னு எல்லாருமே நம்புறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிறந்தது கட்டிக்குளம். போக்கு அரசு போக்குவரத்து துறையில வேலை பார்த்து செக் இன்ஸ்பெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம். உங்க ஊர்ல நிறைய பேர் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய கல்வி அந்த அளவுக்கு இருந்தது. இங்க ஸ்கூல் இருந்தது, கல்வி தர அந்த மாதிரி இருந்தது. அதனால அடுத்தடுத்து படிச்சு படிச்சு அவங்கவுங்க அரசு ஊழியர்கள் நிறைய பேர் எல்லா துறையிலயுமே இருக்காங்க.
நல்ல ஒரு கல்வி அறிவுனால எம்ஏ பிஎட் தமிழ் ஆசிரியர். இங்கே நிறைய பேர் வந்து கல்வி அறிவோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன, எல்லாமே அரசாங்கத்து வேலை இருக்காங்க. இந்த பூமியே சித்தர் பூமின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே நடந்த ஒரு பௌர்ணமி பூஜையில் ஒரு அதிசய நிகழ்வை நம்ம கிட்ட சொன்னாங்க. அதாவது சுமார் 7 லிட்டர் அளவில் ஒரு பாத்திரத்தில் பால் வச்சுருந்தாங்களாம். ஆனால் அபிஷேகம் பண்ணும்போது 100 பேருக்கும் மேலே பாலை எடுத்து ஊற்றியும் அந்த பால் வத்தாமல் வந்துக்கிட்டே இருந்த அதிசயம் இங்கே நடந்திருக்கு. அடுத்ததா நம்ம சுரேஷ சட்டையை கலட்ட சொன்னவங்க ஒரு காவி துண்டை கொடுத்து ஓட்டுக்க சொன்னாங்க. இப்ப கோவில் பூசாரி கீழே இருந்த பலகையெல்லாம் எடுத்தாரு. கீழே படிக்கட்டுகள் இறங்கினதை பார்க்க முடிஞ்சுது. இப்ப படிக்கட்டுகள் வழியா கூட்டிக்கிட்டு போனாங்க. உள்ள மாயாண்டி சித்தரோட சிலை இருந்துச்சு. அங்க போய் உட்கார்ந்தவங்க நம்ம சுரேஷையும் உட்கார வச்சாங்க. இந்த இடத்த பற்றி சில முக்கியமான விஷயங்களை சொன்னாங்க. இந்த நிகழ்வு தன்னுடைய பிறந்த ஊரை உலகறிய செய்த நிகழ்ச்சி. மதுரனுடைய திருப்பரங்குன்ற பக்கத்தில் திருக்கூடல்மலையினுடைய முன்னாள் அந்த கோவில் சாமியினுடைய கோவில் ட்ரஸ்டி ஐயா இருளப்ப கோனார் ஆயில் விருத்தி பண்ணுவதற்காக இங்கே அழைத்து வந்து 48 நாள் அன்னாகாரம் இல்லாமல் வந்து சாமி தவா இருக்காங்க. இந்த இடத்துல தான் இருக்காங்க. இந்த இடத்துல தான் தவா இருக்காங்க. தவா இருந்து ஒரு நாள் சாமி உயிருடன் போட்டு சமாதி செய்யப்பட்ட இடம்தான் இந்த இடம். மறுநாள் அவதாரம் எடுத்து வெளியே வராங்க. வெளியே வந்து உள்ளங்கையில் காசி ராமேஸ்வரத்தையும் ஐயா இருளப்ப கோனாருக்கு காண்பிக்கிறாங்க. உள்ளங்கையிலே காண்பிக்கிறாங்க. அதை சொன்னோன்னா அவர் காமிச்சிக்கிட்டு இருக்கும்போதே காசிக்கு போகாமல் போச்சேன்றதை நினைக்கிறார். இதை சாமி நினைவு கொண்டு கண்ண முடுப்பா இருளப்பா அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதியையும் காசி விஸ்வநாதரையும் அன்னபூரணி தாய் மூனையும் காமிக்கிறார். கண்ண மூடி இது இருள ஐயா இருளப்ப கோனார் கண்பட திரைப்படம் மாதிரி பார்த்துறாரு. கண் விழித்த சாமி இதுக்கு இருக்காங்க. இன்னப்போ போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தேன் சாமின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இடம்தான் இந்த இடம். சாமி இவருடன் சமாதி செய்யப்பட்ட முதல் சிவசமாதி இந்த இடம்தான். இந்த இடத்துல வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு? இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போகலாமா? இங்கே வந்து தியானம் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம். வெளியூர்லேருந்து அதிக தொண்டர்களும் நண்பர்கள் வந்து இரவு தங்கி ஆடி அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமிக்கும் பிரதோஷத்துக்கும் தங்கி தவம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கல்விக்கு சிறந்த இடம். குழந்தைகளை வந்து மாட்டமர மாதிரி மணியனை கழுவிட்டு சட்டை இல்லாமல் உள்ள இறக்கி தவம் பண்ணி போனால் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். எல்லா வெற்றியும் கிடைக்கும். தொழில் வெற்றி, பிசினஸ், அனைத்துமே. நம்ம நாடே ஒரு புண்ணிய பூமின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த புண்ணிய பூமியில முக்கியமா குறிப்பிடும்படியா ஒரு இடம் சித்தர்கள் உலவிய புண்ணிய பூமின்னு சொல்லப்படுதுன்னா அது இந்த கட்டிக்குளம்தான். இந்த ஊர்ல வாழ்ந்து இன்னமும் அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற மாயாண்டி சித்தரோட மகிமைகளை நேயர்களுக்கு தெரியப்படுத்தின திருப்தியோட அங்கிருந்து கிளம்பினோம். இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி, 35 மூன்றாவது பிரதான சாலை, கலைமகள் நகர், இக்காட்டுத்தாங்கல், சென்னை 632. தொடர்புக்கு 8939982705.